வணக்கம். நான் உங்கள் அன்பரசன். தங்கவயலில் அம்பேத்கர் பவன், இந்த அம்பேத்கர் பவனை இடிக்கணுமா இடிக்கக்கூடாதான்ற ஒரு வாதம், ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி தலைவிரித்து கொண்டாடிக்கிறது. வேகமாக பரவிக்கிது இந்த இஷ்யூ. இந்த அம்பேத்கர் பவன் வந்து தங்கவயலில் சட்டவிரோதமாக கட்டினாங்களா இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு கட்டினாங்களா அப்படின்றது வந்து நமக்கு தேவையில்லை. பவனை கட்டியாச்சு. இந்த பவன் வந்து இப்போ தங்கவயலில் பெருவாரியான மக்கள் வந்து அந்த பவனை திறந்தால் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணுறதோ இல்லை வேறு எதனா செமினார் நடத்தோ ஏதோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலான்றவர்களுக்கு பெருவாரியாக மக்கள் பேசுகிறாங்க. அதனால் வந்து இந்த பவனை இடிக்கக்கூடாதுன்றதுனால வந்து பல இயக்கங்கள் போராட்டமும் வந்து சில அரசியல் கட்சி தலைவர் அது இடிக்கூடாதுன்றாங்க. உண்மை அதுதான். இப்போ டாக்குமெண்ட்டு வந்து அரசு அதிகாரிகள் ரெண்டு பக்கமும் கேம் ஆடிக்கிறாங்க. முனிசிபாலிட்டியில் ஒரு பக்கம் தகவல் கிட்டதுக்கு முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜி ரெண்டு டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில தகவல் வந்து சம்பங்க கிட்ட கரெக்டாக கொடுத்துறாங்க என்ஓசின். இப்போ வந்து இது இடிக்கணும்னு சொன்னால் இது ஏற்புடையதல்ல. முன்னாள் நகரசபை உறுப்பினர் அண்ணன் அமல்தாஸ் தான் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அவர் தான் வந்து கேஸை ஃபைல் பண்ணுவார். கேஸை ஃபைல் பண்ணாங்களே தவிர அது இடிக்கணும் இடிக்கூடாதுன்ற முடிவு பண்ணுறது யாருன்னா நீதிமன்றம். இப்போ சொல்லிக்கிறது யாருன்னா நீதிபதி தான் சொல்லிக்கிறது இடிக்கணும்னு. தங்கவேல் மக்கள் நல்லா புரிஞ்சுங்க, இது கோர்ட்டினுடைய உத்தரவு, இது யாரும் மாற்றி அமைக்க முடியாது. இந்த உத்தரவை வந்து ஹைகோர்ட்டின் உத்தரவை வந்து மாற்றி அமைக்க முடியாது. 60 நாள் டைமும் கொடுத்துக்கிறாங்க. இந்த 30 நாள் இவங்க அப்பீலும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நகரசபை தலைவர் வந்து அப்பீல் போகிறேன்னு சொல்லிடுறாரு. அது வரவேற்கக்கூடிய விஷயம். அதே சமயம் முன்ன நகரசபை தலைவர் அப்பீல் போனார்னா சரி இவங்க அப்பீல் போகிறாங்களே அப்படின்னு நானும் விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணி பிடிவாதமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமல்தாஸ் சொல்லி திருப்பி நீதிமன்றத்துக்கு போனால் அது பிரச்சனை தான். கண்டம் ஆப் த கோர்ட்டின் இவங்க போனாங்களா இல்லை இடிக்கணும்னாங்களா பிரச்சனை வரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாக மக்கள் பிரச்சனைக்கு சற்று சிந்தித்து முன்னாள் சட்டமன்றப்பினர் பெருந்தன்மையாக யோசித்து தங்கவேலு மக்கள் இடிக்கக்கூடாதுன்றதுக்கு அவரும் ஒத்துழைப்பு கொடுத்துடணும். அவர் ஒத்துழைப்பு கொடுத்தா இது முற்றுப்புள்ளி ஆகிச்சு, அவ்வளோதான், இது விட்டுறாங்க இந்த கதையை. இல்லைனா வந்து இந்த சில வந்து இப்போ அரசியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நேரம் இருந்தால சில அரசியலாக பண்ணிருக்காங்க. அதனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் தலித் ரக்ஷண வேதிக்காக கோரிக்கை விடுறோம், அவரும் வந்து இடிக்கக்கூடாதுன்றதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லை நான் இடிப்பேன்னு சொன்னால் அந்த திட்டத்தை வந்து அவர் மாற்றிக்கணும். அந்த என்ன இருந்தால் அது வேணாம் மாற்றிக்கணும். ஏன்னா மக்கள் வந்து எல்லாம் வந்து அது இடிக்கக்கூடாதுன்றது தான் கோரிக்கை வச்சுக்கிறனால பெருவாரியான மக்களுடைய கோரிக்கையை வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதை ஏற்றுக்கணும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யார் ரெண்டும் பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ராஜ் இந்த அவருக்கு தான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இதை சிலர் வந்து இப்போ அரசியல் பண்ண போயிருக்கிறாங்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன். முன்னாள் சட்டமன்ற எஸ்ராஜ் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவர் தான் வந்து இடிக்க சொன்னார் அப்படின்னு எல்லாம் பெருவாரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அந்த மாதிரி ஒரு திட்டம் தான் அவர் அந்த கைவிட்டணும் வேணாம். ஏன்னா அது யூஸ் ஆகுது அது ஊருக்கு. இப்போ அந்த 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 பவனை வந்து சோசியல் டிபார்ட்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேக் தட் பவன் டு யூட்டிலைஸ் சோசியல் டிபார்ட்மெண்ட். அது கொடுத்தாங்களே ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது காலர்ஷிப் பிரச்சனை வேறு எதுக்குன்னு அது யூஸ் ஆகட்டுங்க. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேங்க. கர்நாடகத்தில் வந்து அம்பேத்கர் சாலையை தங்க வயலில் முத முத நிறுவியது யாருன்னு சொன்னால் இந்திய குடியரசுக் கட்சி சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ கர்நாடக சிங்கம் சிஎம் ஆறுமுகம். சாதாரண இல்லை கர்நாடகத்திலேயே கர்நாடகம்லாம் வந்து சில இடத்துல அம்பேத்கரே தெரியாது இருந்துச்சு. அந்த அப்போ அந்த இந்திய குடியரசு கட்சியே தெரியாது இருந்துச்சு. ஆனால் அந்த அந்த இயக்கம் அம்பேத்கர் நார்த் சைட்லலாம் தெரிஞ்சுக்கலாங்க சொன்ன நார்த் கர்நாடகம் தெரியணும்னு சொன்னால் அது காரணமே சிஎம் ஆறுமுகம் தான். சட்டமன்றத்தில் பேசி குண்ட்ராவை வலியுறுத்தி அம்பேத்கர் வீதியின் பேர் வச்சார். அம்பேத்கருக்கு விதான் சபையில் செலவு வச்சார். அதுக்கு அடுத்தபடியாக வந்த முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜன் சட்டமன்ற உறுப்பினர் போது அம்பேத்கர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்ன வலியுறுத்தி கூட முன்னாள் எம்எல்ஏ தான். அதை நான் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இடின்னு சொன்னார்னா அது ஏற்புடையதல்ல. அதனால வந்து அன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அன்னைக்கு சம்பையும் கட்டு தப்புன்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அதையே வந்து இப்போ வச்சுக்கி நான் இடிக்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஏற்புடையதல்ல. அதனால் முன்னாள் சட்டமன்ற எஸ்ராஜனுக்கு வந்து எங்களுடைய வேண்டுகோள், தலித் அமைப்பினுடைய வேண்டுகோள், இடிக்கக்கூடாதுன்றதுக்கு அவரும் ஆதரவு தரணும். தங்களுடைய மக்களுடைய கோரிக்கை அதுதான், இடிக்கக்கூடாதுன்றாங்க. அதில் அந்த அந்த இடிக்கணுன்றது வந்து மறுபரிசீலனை பண்ணி இப்போ சொல்லிக்கிறது கோர்ட்டு தான். நான் ஏன் இவருக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா இவங்க நீ மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்றதுனால தான். இதை வந்து இடிக்கணும் இடிக்கிறாங்க இடிக்கிறாங்க சொல்லி சொல்லி வந்து இதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இது வந்து தேர்தல் நேரம். இதில் வந்து சினிமாக்களை பார்க்கல சில அரசியல் அந்த மாதிரிலாம் நடந்துன்னு இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், நேராக வீட்டுக்கே போயிட்டு சில அமைப்புங்க போய் வீட்டில் உட்காந்து பேசிட்டுக்கலாம், சொல்லிட்டுக்கலாம். இது மாதிரி இப்போ மார்க்கெட் விஷயத்தை வந்து டெண்டர் விடக்கூடாது, டெண்டர் உண்ணுன்னு முன்னாள் எம்எல்ஏ ராஜரத்தான் அடிக்கடி பேசுனது நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் கூட சொன்னார். ஆனால் மார்க்கெட் வியாபாரிகள்லாம் போய் நின்று பேசல. இது இது அருமையாக சொல்ல ஏபிஎல் ரங்கநாத் கொடுத்தா கோரிக்கை வச்சார், தயவுசெய்து விட்டுருங்கனாரு. அந்த சப்ஜெக்ட் விட்டாச்சு இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா விட்டுருணும்னு. மார்க்கெட் இஷ்யூ கூட அவர் எதுவும் பண்ணுறதில்லை. இப்போ விட்றா வியாபாரிகள் நல்லெண்ணுங்க ஆகட்டும்,
வியாபாரியின் கோரிக்கை ஏற்றுக்கினார் இல்லையா, அதே போல இத்தையும் ஏற்றுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை.